அம்மா, கிளம்புறப்ப சகுனமே சரியில்லம்மா. அவசியம் நம்ம போய் தான் ஆகணுமா? என்னம்மா நீ ரொம்ப நாளா வாசப்படியில தொங்கிட்டு இருந்த போட்டோ ஆணி லூஸ் ஆயிருக்காதா? அதான் விழுந்துருச்சு, வேற வாங்கி வச்சுக்கிட்டா போச்சு. இதெல்லாம் போய் சகுனமா நினைச்சா என்ன அர்த்தம்? இல்லடி, எனக்கு என்னவோ சரியா படல. எனக்கு காலையில இருந்தே ஒரே படபடப்பதான் இருந்துச்சு. போய்தான் ஆகணுமான மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப இப்படி வேற ஆயிடுச்சு. உன் சகுனத்தை தூக்கி சாக்கடையில போடு. ஏமா, நேத்து தர்மலிங்க தாத்தா வீடு வரைக்கும் வந்து கூப்பிட்டு போனாருல்ல, அந்த மரியாதைக்காவது நம்ம போலனா எப்படி? பத்தாத குறைக்கு ஏதோ சம்மந்தி சீர் செய்யற மாதிரி நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் புது டிரெஸ் எடுத்து கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. நம்ம போய் தலைய காட்டிட்டு வரலன்னா ரொம்ப தப்புமா? அப்படி இல்லம்மா. நீ இப்போ வர, அவ்வளவுதான். இல்லனா வெய், அந்த வீட்டு ஆளுங்க தப்பா நினைக்கிறாங்களோ இல்லையோ, நீ பெத்த பொன்னரசி, உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கிடுவா. கல்யாணத்துக்கு போக போறோம், உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு ஒரு மொய் கவரை கொடுத்துட்டு வந்துட்டே இருக்க போறோம். இதுல என்ன கஷ்டம் உனக்கு? சும்மா சகுனம் கிகணும்னு சொல்லிக்கிட்டு இதை எடுத்துட்டு போய் ஓரமா போடு. அதுக்குள்ள நான் இதெல்லாம் கிளீன் பண்றேன். மச்சி, நீ வண்டியில ஏறு, நான் போய் மண்டபத்துல பாத்துட்டு வரேன். 10 நிமிஷத்துல பொண்ணோட வரேன். டேய் பாத்துரா, அவசரத்துல ஏதாவது பண்ணிட போற. நீ கவலைப்படாத மச்சான், அவ என்ன ஏமாத்திட்டு இன்னொருத்தனோட வாழ்ந்துருவாளா? அப்படி இல்லனா நான் வாழ்தான் விட்டுருவேனா? தூக்கிட்டு வந்துருவேன் பாரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஓகேடா. தம்பி, நீங்க கீதா ஃப்ரெண்டு தானே? அடட, கரெக்டா சொல்லிட்டீங்க. நல்லா இருக்கீங்களா அங்கிள்? ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன் தம்பி. ஆமா, ஃப்ரெண்டுன்றீங்க, இவ்வளவு லேட்டா வரீங்களே. நேத்து ராத்திரி எதிர்பார்த்து வந்தேன், கிடைக்கல, இப்ப கிடைச்சிரும். என்ன சொல்றீங்க தம்பி? இல்ல, ராத்திரியே வரலான்னு எதிர்பார்த்தேன், வர முடியாம போயிடுச்சு, அதான் இப்ப வந்தேன். ஓ அப்படியா, வாங்க தம்பி, வாங்க. சரி சரி. அங்கிள் வாங்க, வாங்க. அங்கிள் ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. கீதா எங்க இருப்பா? அதோ அந்த அந்த மாடி ரூம்ல தான் இருக்காங்க, போய் பாருங்க. தேங்க்ஸ் அங்கிள், நான் பாத்துக்கிறேன்.
அம்மா, யார் நீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன பிளானோட வந்திருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இது பத்தாது. எல்லாம் தெரிஞ்சவளா நீ? அப்ப நீதான் கீதாவை நைட்டு வரவிடாம தடுத்திருக்க. மகளே, என்கிட்ட ஆட்டம் காட்ட பாக்குறியா? நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பாரு. இப்பதான் உள்ள வரீங்க, நேரா மாடிக்கு போறீங்க, உட்காருங்க. காஃபி சாப்பிடுறீங்களா இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரட்டா? நோ தேங்க்ஸ். நான் காஃபி சாப்பிட்றதுக்கோ டிஃபன் சாப்பிட்றதுக்கோ இல்லை சாப்பிட்டு மொய் எழுதிட்டு போகிறதுக்காக வரல. மண்டபத்தில் இருந்து வெளியில் போகிறப்ப மற்றவங்களுக்கு வேணால் வெத்தலை பாக்கு கவர் கொடுத்து அனுப்பலாம் நீங்கள். ஆனால் நான் கீதாவோட தான் வெளியே போவேன். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் மைண்ட் வாய்ஸில் ஆல் தி பெஸ்ட் சொல்லு. ஓகே? ஹாய், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? கங்க்ராட்ஸ். முகூர்த்தத்துக்கு முன்னாடியே வாழ்த்தணும்னு நினைச்சேன். அதான், உங்க அப்பா கிட்டேயே எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு நேரா உன் ரூமுக்கு வந்துட்டேன். நீங்களா என்ன அப்படி பாக்குறீங்க? நானும் கீதாவும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பர்சனலா பார்த்து வாழ்த்தணும்னு நினைச்சேன், அதான் நேரா ரூமுக்கு வந்துட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு 2 மினிட்ஸ் நீங்களா அதை என்கிட்ட கொடுங்க. சிஸ்டர், போகும்போது அந்த கதவை சாத்திட்டு போயிடுங்க. ஓகே. என்னமா கல்யாணம் பொண்ணு, ரெடி ஆயிட்டியா? ரஞ்சித், ப்ளீஸ் ரஞ்சித், என்ன விட்டுரு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அப்புறம் இது எப்ப எடுத்த முடிவு? நேத்து நைட் 1 மணிக்கு அப்புறமா. நீ வருவ வருவன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ வராம ஆட்டம் காட்டுவ, அப்புறம் வராததுக்கு வேற ஏதாவது ரீசன் வச்சிருப்பல்ல. நீ சொன்ன ரீசன்லாம் கேட்டு நானும் சரிதான்னு அக்ஷதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். என்னடி உங்க லாஜிக்? இல்ல ரஞ்சித், தயவு செஞ்சு என்ன விட்டுரு, நம்ம கல்யாணம் நடக்காது, அது நடக்கவும் கூடாது. ஓஹோ, யாரையாவது ஜோசியர பாத்தியா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தா இந்த ஊரே அழிஞ்சிரும்னு? இல்ல, நீ நல்லவன் கிடையாது, நீ யோகிய இல்ல, நீ என்னைய மாத்த பாக்குற. இத பாருறா, இது எப்பத்துல இருந்து? வித்யா, கீதா, இங்க பாரு வித்யா. ஓஹோ, இவதான் இப்படி எல்லாம் என் மேல சர்டிபிகேட் கொடுத்து உனக்கு என்ன வேணாம்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? இங்க பாரு, மரியாதை நீ வெளியில போயிட்டனா உனக்கு நல்லது. ஏதாவது பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணும்னு பார்த்தா அப்புறம் ரொம்ப விவகாரமாயிடும். பரவாயில்லையே, நல்ல போல்டா தான் பேசுற. ஆனா இங்க விவகாரம்னு ஒண்ணு நடந்தா அது நான் செஞ்சதா தான் இருக்கணும். என்ன வச்சு நீங்க யாரும் எந்த விவகாரமும் செய்ய முடியாது. ரஞ்சித், உன்னை கைய எடுத்து கெஞ்சி கேட்டுக்கிற, போயிடு. என் குடும்பத்துக்குன்னு ஒரு மானம் மரியாதை எல்லாமே இருக்கு. எத்தனையோ வருஷமா என் பாட்டி தாத்தா காலத்துல இருந்து சேர்த்து வச்ச கௌரவம் ஒண்ணு இருக்கு. என் கல்யாணத்துக்கு ஊரே கூடி வந்திருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா என் குடும்பம் மொத்தமா தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடும். ஏன் இதெல்லாம் உனக்கு நேத்து வரைக்கும் தெரியாதா? ஏன்னா நேத்து நைட் வரைக்கும் இவ உன்னை நல்லவன் நம்பிட்டு இருந்தா, அது இல்லன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு, போதுமா? ஆல் ரைட்,
நான் நல்லவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இதை பாரு கீதா, உனக்கு 10 நிமிஷம் டைம் தர. மண்டபத்துக்கு பின்பக்கம் கேட்டுக்கிட்ட என் கார் நிக்குது. அந்த 10 நிமிஷத்துல நீ என் கார்ல ஏறி உட்காரணும். சப்போஸ் நீ அப்படி வந்து கார்ல ஏறலன்னு வெயி. 11வது நிமிஷம் நீ சொன்னியே உன் குடும்பத்துக்குன்னு இருக்கிற மானம், மரியாதை, மண்ணாங்கட்டி இதெல்லாம் மொத்தமா காலி ஆயிடும். அப்புறம் இந்த மணவர இருக்கே, அது அப்படியே பிணவரையா மாறிடும். பரவாயில்லையா ரஞ்சித்? வேணா ரஞ்சித், உன் கால வேணா விழுற, அப்படி எதுவும் பண்ணிடுது பிளீஸ். தயவு செஞ்சுங்கிறது பாரு, சும்மா இங்க பாரு. இவ உன்னோட ஓடி வந்தானா, அதே மான மரியாதை கௌரவம் எல்லாம் போதும் போது. வராம இருந்தாலும் நீ போய் அவ பேருக்கு எடுத்து குடிச்சவராதான் ஆக்க போற. எப்படி இருந்தாலும் போற மானம் போகதான் போது. அதுக்கு உன் கூட வராமே இருக்கட்டுமே. ஓஹோ, அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறா நீ. சரி பரவாயில்ல, விட்டு நான் போயிட்டு மாப்பிள்ளிக்கிட்டே பேசிக்கிறேன். நம்பிட்டமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, குறைக்கிற நாய் கடிக்காது. புரியுதா? நான் கீழே போறேன், மாப்பிள அங்கதானே இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீ ஒண்ணு பயப்படாத, இங்க பாரு, இங்க பாரு. அழாதுன்னு சொல்றல, எத்தனையோ பாத்துட்டோம், இதையும் சமாளிக்கலாம். ஏ, உனக்கு துணையா இங்க நான் இருக்கல்ல, அமைதியா இரு. இங்க பாரு, கீதா சொன்ன கேள, அழாத. நீ எப்ப வந்த? நான் காலையிலேயே வந்துட்டேன், நீங்க தான் லேட். அத ஏன் கேக்குற? கிளம்புற நேரத்துல சும்மா ரெடி. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வா போலாம். சரி, என்னோட டிரெஸ் எங்க? எல்லாம் இதுல தான் இருக்கு, வாங்க போலாம். வாங்க. அப்படியா பாட்டி? ஹேய் வாசுகி, வணக்கம்மா. வாமா, தம்பி எல்லாத்தையும் சொன்னா. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? எல்லாம் சரியாயிடுச்சுமா, இப்ப நான் நல்லா இருக்கேன். ஏய் வாசுகி, நீ எங்கடி? ஏதோ காலேஜ் டூருக்கு போயிருக்கியா? இன்னும் வந்து சேரலன்னே, உங்க அக்கா ரொம்ப கவலைப்பட்டு இருந்தா. நான் காலையிலே வந்துட்டேன் பாட்டி. அப்படியா? நேத்து நைட் 2-3 தடவை அவ வந்துடுவா வந்துடுவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. எங்க நீ வரமாட்டியோன்னு கவலைதான் அவளுக்கு. இவ்வளவு உறவுக்காரங்க, தெரிஞ்சவங்க, சொந்த பந்தங்க, மண்டபம் பூரா நிறைஞ்சிருக்காங்க. உங்க வீட்டு பொண்ணா உங்களுக்கு வேலை செய்யறவாவ. அவ கவலை எல்லாம் அவ தங்கச்சி வருவாளா மாட்டாளாங்கிறது தான். வேற என்ன கூட இல்லன்னா அப்புறம் என்ன அக்கா தங்கச்சிங்கிற உறவு? சரி, பேசிக்கிட்டே இருக்காதுங்க, உட்காருங்க, போங்க. அம்மா பரவாயில்லம்மா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க அதை போய் பாத்துக்கோங்க. சரி அம்மா, உட்காருவே. காஃபி கிஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்லம்மா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நாங்க பாத்துக்கோங்க. உட்காருவே, உட்காருங்க. வாடி அம்மா. அக்கா எங்க? தெரியலடி. அக்கா மேல ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். சரி வா, உட்காரலாம் வா.
மாத்திட்டு வந்துடுறேன். சரி, அவளையும் துணைக்கு கூட்டிட்டு போ, சீக்கிரமா வாங்க. ஹலோ. ஹலோ, ஐ எம் ரஞ்சித். ஹாய், ஐ எம் சரவணன். சொல்லுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசலாமா? ம், பேசலாமே. ஏதோ முக்கியமான விஷயமா? நேத்தே வரணும்னு நினச்சேன், வர முடியாமல் போய். அப்படியா? இப்போ தான். சரி, நேராக மேலே போய் கீதாவை பார்த்துட்டு உங்களை பார்க்க வந்தேன். ஓ, ஓகே. ஒன் செகண்ட். ஆ, சரி, ஓகே, பேசுங்க. ரஞ்சித், தப்பா எந்த முடிவு எடுத்துறாது. ரஞ்சித், சரவணன் கிட்ட ஏதோ பேசாது. இங்க பாரு, நான் கார்ல போய் கண்டிப்பா ஏறிடுறேன். சொன்னா கேளு ரஞ்சித், பிளீஸ் ரஞ்சித். ஹலோ, ஹலோ, ஹலோ. I wish you all the best. Oh, thank you. Okay. Papa, ungala kooparanga. Oru nimisham, neenga ponga, na vandirren. Ah, neenga ponga, neenga ponga. Seri. Okay. Appo next time. All the best. Thank you. Ha. Hey, Ranjit. Avarkitta enna sonna? Enna yemaatha mudiyadhu. Car ku poradha ava phone panna. Ana ava poittaala illiyanu confirm pannama na inga irundhu kalamba maatta. Acha, ponnu vandiruchu. Nee konjam seekiram va. ஓகேடா, இதோ வந்துட்ட. குட், நான் சொன்னபடி கரெக்டா நடந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்.